வெல்கம் டு ஜோஸ்கோம். இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு புட்டு ரெசிபி செஞ்சு காமிக்க போறேன். ரொம்ப சிம்பிளா எளிமையா அந்த ரெசிபி செய்ய போறோம். அது எப்படின்னு மட்டும் இப்ப பார்க்கலாம். வாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பாப்போம். இது நாட்டு சக்கரை. ஆரோக்கியமான புட்டு ரெசிபி அப்படிங்கறதுனால நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு டம்ளர் வந்து கைக்குத்தல் அரிசி, ரோஸ் அரிசி, கேரளாவில் கிடைக்கக்கூடிய ஒரு அரிசி. அடுத்து தேங்காய் பூ. தேங்காய் பூ வந்து நம்ம பச்சை தேங்காய் பூ போடுறதுனால அது வந்து ரொம்பவே உடலுக்கு நல்லது. தேங்காய் பூ போட்டு தாராளமா செய்யலாம். அப்புறம் இது வந்து முந்திரி பருப்பு நெய்யில வறுத்து வச்சிருக்கேன். எந்த ஒரு ஸ்வீட் செய்யணும் அப்படின்னாலும் நம்ம வந்து அதுக்கு வந்து ஒரு சிட்டியை வந்து உப்பு சேர்க்கணும் கட்டாயம். அப்பத்தே அது வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும். இது வந்து லேசா சூடு பண்ணி எடுத்த சுடுதண்ணி. இது வந்து செக்கலாட்டின நல்லெண்ணெய். இந்த வச்சுதே நம்ம வந்து என்ன செய்ய போறோம், இப்ப வந்து உங்களுக்கு புட்டு செய்ய போறேன். அது எப்படின்னு பாக்கலாம் வாங்க. இப்ப இந்த ஒரு டம்ளர் அரிசி மாவை இதுல வந்து நான் என்ன செய்யறேன் போட்டுக்கிறேன். அதுக்கு ஒரு டம்ளர் சுடுதண்ணி, அதை ஊத்தி நம்ம என்ன செய்ய போறோம், கிளற போறோம். இந்த உப்பையும் கொட்டி கிளறி என்ன செய்ய போறோம், ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வந்து என்ன செய்யணும், மூடி வச்சிடணும். அப்போ வந்து தண்ணியும் மாவு கலந்து நல்லா செட் ஆகி வந்துடும். அது பிறகு இந்த மற்ற பொருள்கள் எல்லாம் போட்டு நம்ம என்ன செய்ய போறோம், மிக்ஸ் பண்ண போறோம். இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே அந்த மாவு இருக்கட்டும், மூடி வச்சிடலாம் அந்த மாவு. இப்ப அஞ்சு நிமிஷம் ஆச்சு, வச்ச புட்டு எப்படி இருக்குன்னு பாப்போம். இது இப்ப நல்லா கிளறி விட்டுக்கிறணும். கட்டி இல்லாம நல்லா உதிரி உதிரியா கிளறி விட்டு அப்புறம் மற்ற பொருட்களை சேர்த்து ரெடி பண்ணிட வேண்டியது. தேங்காய் பூவை இதுல சேர்த்துக்கிறோம். நாட்டு சர்க்கரை நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் போடுறேன். நீங்க வந்து உங்களுடைய டேஸ்ட் தகுந்த மாதிரி சர்க்கரையை சேர்த்துக்கங்க. செக்கில நாட்டுன நல்லெண்ணெய் இந்த சின்ன கரண்டியில ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ வந்து இதை நம்ம எல்லாம் ஒன்னா மிக்ஸ் பண்ண போறோம். மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா புட்டு ரெடி. எண்ணெயில பொரிச்சு எடுத்த முந்திரி பருப்பை நம்ம இதுல டெக்கரேட் பண்ணிக்கிறோம். இப்ப நான் செஞ்ச புட்டு எப்படி இருக்கு சாப்பிட போறேன். அருமையா இருக்கு. நீங்களே இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க.